சிலுவை ஊழியங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சிலுவையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன தெரியுமா? பழைய உடன்படிக்கையின் ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம். பழைய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படி இருக்கான்? எழுத்திற்குரியதா இருக்குதான். புதிய உடன்படிக்கையின் ஊழியம் ஆவிக்குரியதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எழுத்திற்குரிய ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம், என்ன பெரிய வித்தியாசம்? பழைய உடன்படிக்கையில எழுதி கொடுக்கப்பட்டது, கற்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்துதான் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதுதான். அந்த நியாயப்பிரமாணம் தண்டிக்க சொன்னா தண்டிக்கும், அந்த நியாயப்பிரமாணம் கொல்ல சொன்னா கொல்லும், அந்த நியாயப்பிரமாணம் பலி கேட்டா பலி கொடுக்க சொல்லும். அந்த நியாயப்பிரமாணம்ல என்ன சொல்லுதோ, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்க வருவாங்கன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது அப்படின்றது. ஆனா புதிய உடன்படிக்கையில ஊழியமே மாறிவிட்டது. இங்கே எழுத்திற்குரிய ஊழியம் அல்ல, இங்கே ஆவிக்குரிய ஊழியம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியம். இப்பொழுது ஆவியானவர் நடத்துகிறார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் எங்க போட்டிருக்குது, பைபிள் எங்க போட்டிருக்குது, எழுத்தை சார்ந்தே போகிறார்கள். ஆனா ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வேதமே சொல்லுகிறது இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் எழுத வேண்டுமானால் புத்தக சுருள் பத்தாது, பைபிள் எழுதி முடிக்க முடியல, அத்தனை காரியங்களை இயேசு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்தவைகளை மாத்திரமல்ல இதிலும் பெரிதானவைகளை செய்வார்கள் என்று சொல்லும் போது எப்படி எங்கு எழுதியிருக்கிறது என்று தேட முடியும். விசுவாசியானவன் இயேசுவை சோதிக்கும் போது என்று எழுதியிருக்கிறதே என்று கேட்டான். எழுதியிருக்கிற வார்த்தைகளை, எழுதியிருக்கிற வார்த்தையை கொண்டே இயேசு பேசுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். பாருங்க, பல இடங்கள்ல வசனத்தை வச்சு பிசாசு காட்டுறான். நான் சொல்றேன், ஆவியானவர் தான் நம்மை நடத்த வேண்டும். புதிய உடன்படிக்கையில் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் வேண்டும். எழுத்தை சார்ந்து செய்ய வேண்டிய ஊழியம் அல்ல, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா, ஒரு ஊழியத்தோட இணைஞ்சிருந்தீங்கன்னா, அந்த ஊழியம் எழுத்தின்படி இருக்கிறதா, ஆவியின்படி இருக்கிறதா? இன்றைக்கு ஆவியானவர் அங்கே பேசுகிறாரா? ஆவியானவருடைய கிரியை பார்க்க முடிகிறதா? ஆவியானவர் இப்பொழுது பேசுகிறவர், ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர், ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை எடுத்து காட்டுகிறவர், ஆவியானவர் நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியம், ஆவியானவர் கிரியை செய்கிற ஊழியம் தான் சிலுவைக்கு பின்னாடி நடக்கிற ஊழியம். சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, யாரை தெரிஞ்செடுக்கலாம் அப்படின்னு சீட்டு போட்டு தெரிஞ்செடுத்தாங்க. ஆனா சிலுவைக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட உடனே சீட்டு போட்டெல்லாம் தெரிஞ்செடுக்கிறது. அவங்க சொல்றாங்க, இப்படி செய்வது பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாக தோன்றுகிறது. ஒரு எழுத்தை பேஸ் பண்ணி நாங்க ஊழியம் செய்ய மாட்டோம், ஆவியானவர் நடத்துறபடி நாங்க ஊழியம் செய்வோம். இன்றைக்கும் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வசனங்களை படியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தியானிங்கள், எல்லாம் நல்லது. ஆவியானவருடைய உதவியோடு படியுங்கள். அதே வசனத்தை பிசாசு கோட் பண்றான், அவன் சோதிக்கிறான். ஆனா இயேசுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால வசனத்தினாலே ஜெயிக்கிறான். வெறும் வசனத்தை படிக்கிறது மாத்திரம் அல்ல, ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய ஊழியம், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வசனத்தை சார்ந்து மாத்திரமல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். சிலுவை இந்த மாற்றத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆவியானவரால் நடத்தப்படுங்கள், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். God bless you.